அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 9 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு, வெப்ப அலையை மாநில பேரிடராக அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு. உயிரிழப்போரின் குடும்பத்திற்கு 400,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. வெப்ப அலையை எதிர்கொள்வதற்கான மருத்துவ வசதிகள், ஓஆர்எஸ் கரைசல் வழங்க பேரிடர் நிதியை பயன்படுத்தி கொள்ளலாம் எனவும், வெப்ப அலை தாக்கத்தின் போது தண்ணீர் பந்தல்கள் அமைத்து குடிநீர் வழங்குவதற்கும் பேரிடர் நிதியை பயன்படுத்தி கொள்ளலாம் எனவும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் இணையத்தில் வெளியானது. tnpsc.result.tn.government.in அல்லது tnpsc.exam.in ஆகிய இணையதளங்களில் வெளியிடப்பட்டும் உள்ளன. 6,244 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு ஜூன் 9 நடைபெற்ற நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு, சென்னை கடற்கரையிலிருந்து வேளச்சேரி செல்லும் பறக்க ரயில் சேவையானது அதாவது நாளை 28 முதல் மீண்டும் தொடக்கம். பயணிகள் மகிழ்ச்சி. சென்னை கடற்கரையிலிருந்து வேளச்சேரி நோக்கி காலை 4:53 முதல் ரயிலும், வேளச்சேரியிலிருந்து கடற்கரையை நோக்கி காலை 4 முதல் ரயிலும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு, தீபாவளியை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு செல்ல சிறப்பு பேருந்துகளில் இன்று முதல் 30 வரை 1,31,828 பேர் முன்பதிவு செய்துள்ளனர் என அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. தீபாவளியை ஒட்டி இன்று முதல் 30 வரை 11,176 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பிற முக்கிய ஊர்களில் இருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 2,910 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஐந்தாவது அறிவிப்பு, ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசு 372 கோடி நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. 1,279 பேருக்கு 372 கோடி வழங்கிட முதலமைச்சரான ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். 2022 டிசம்பர் 2023 மார்ச்சுக்குள் ஓய்வு பெற்ற 1,279 பேருக்கு பிஎஃப் பணிக்கொடை ஒப்படைப்பு தொகை வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் உள்ளது. ஆறாவது அறிவிப்பு, தமிழ்நாட்டில் நாளை வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. திருத்தப் பணிகள் தொடங்குவதால் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், முகவரி மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கலாம் எனவும், மேலும் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய நடத்தப்படும் சிறப்பு முகாம் தேதிகளில் மாற்றம் செய்யப்பட்டும் உள்ளது. தமிழக அரசால் 9/11/2024 அன்று பணி நாளாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு முகாம் தேதிகளை 9/11 மாற்று 10/11/2024 பதிலாக 16 17 ஆகிய தேதிகளாக மாற்றியமைத்து அறிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு, முதலமைச்சரின் வருகையொட்டி மதுரையில் 2 ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 29 மற்றும் 30 ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து மதுரை மாவட்ட நிர்வாகம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜையையொட்டி ராமநாதபுரம் செல்ல முதலமைச்சர் மதுரை வருகிறார். சென்னையிலிருந்து மதுரைக்கு விமானம் மூலம் 29 இரவு முதலமைச்சர் ஸ்டாலின் வருகிறார். எட்டாவது அறிவிப்பு, தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து தொழில் பயிற்சி நிலையங்களிலும் ஐடிஐகளில் மாணவர் நேரடி சேர்க்கைக்கு வரும் அக்டோபர் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை. கல்வி உதவித்தொகையாக மாதம் 250 ரூபாய் வழங்கப்படும். தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா சீருடை, விலையில்லா காலணிகள், விலையில்லா பயிற்சிக்கான கருவிகள், கட்டணமில்லா பேருந்து வசதி உள்ளிட்ட அனைத்துமே வழங்கப்படும். கடைசியாக ஒன்பதாவது அறிவிப்பு, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் சாத்தையாறு அணை முறை சார்ந்த கண்மாய்களுக்கு 28/10/2024 முதல் வினாடிக்கு 25 கன அடி வீதம் தொடர்ந்து 18 சாத்தையாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. இதன் மூலமாக 1,499 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 9 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.